ஸோ கைஸ் நீங்கள் எல்லாருமே கேம் டெவலப்மெண்ட்காகவே ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நான் மிகப்பெரிய டிசிஷனை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்னோடய சேனலில் பைதன் டியூட்டோரியல்ஸ் போயிட்டு இருந்துச்சுல, ஸோ அந்த பைதன் டியூட்டோரியல்ஸை ஒரு 1 வீக் இல்லாடி 2 வீக்ஸ்க்காக ஸ்டாப் பண்ணி விட்டுருவோம். அண்ட் கேம் டெவலப்மெண்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணுவோம், ஓகே. அண்ட் இந்த டிசிஷன் கன்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும், எது போட, பைதன் டியூட்டோரியல்ஸா இல்லாட்டி கேம் டெவலப்மெண்ட் டியூட்டோரியல்ஸா, எது போடன்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ கமெண்ட்ஸில் சீக்கிரம் சொல்லுங்கள், ஓகே. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட கேமுக்காக 3D ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அண்ட் அது ரிலேட்டடாக இருக்கிற நிறைய விஷயத்தை பார்ப்போம். ஸோ எப்பவும் போல் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ் வாங்க நம்ம யூனிட்டியை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ கைஸ் யூனிட்டி ஓப்பன் ஆனோடனே மேலே நியூவில் கிளிக் பண்ணிட்டு ஒரு புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்குவோம், ப்ராஜெக்ட்டு. அண்ட் அந்த ஃபைலுக்கு பேர் ஏதாச்சும் நல்லா வச்சுக்குவோம், ஓகே. ஸோ அதுக்கு பேர் வந்து யூனிட்டி டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். சும்மா உங்களுக்கு சொல்லித்தரேன், அதனால் யூனிட்டி டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு வச்சிட்டேன். லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டேன், அடுத்து 3D-ஆ 2D-ஆன்னு கேட்கும். 3D-ல செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன். அண்ட் இட் வில் டேக் சம் டைம் ஃபார் ஓப்பனிங். ஸோ கைஸ் யூனிட்டியில் 3D ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இந்த ஹைராச்சி அப்படின்னு போட்டிருக்கோம்ல, இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், 3D ஆப்ஜெக்டில் போங்க, அண்ட் எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அதில் கிளிக் பண்ணுங்கள், ஓகே. ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். அண்ட் மேலே இங்கே க்ரியேட் அப்படின்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ 3D ஆப்ஜெக்டில் கிளிக் பண்ணிட்டு க்யூபில் கிளிக் பண்ணேன். ஸோ பாருங்கள், எனக்கு வந்து ஒரு க்யூப் வந்துருச்சு நம்மளோட சீனுக்குள்ளே. ஸோ ஒருவேளை வந்து நான் அந்த சீன் வியூவில் எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்கேன், அண்ட் இந்த க்யூப் பக்கத்தில் நான் டைரெக்டாக அப்படியே போகணும்னா என்ன பண்ணோம்னா, நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ நான் க்யூபை செலக்ட் பண்ணிக்கிறேன், அண்ட் சீன் வியூவில் போய்க்கோங்க. சீன் வியூவில் போயிட்டு எஃப் அமுக்குங்க. எஃப் அமுக்கணுன்னே பாருங்கள், கரெக்டாக அந்த க்யூபுக்கு முன்னாடி அப்படியே வந்துட்டோம், ஓகே. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட்டிங் எல்லாம் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ கைஸ் பாருங்கள், நம்மளோட க்யூப் இந்த சீன் வியூவில் எங்கேயோ இருக்குது, ஓகே. எங்கே இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது, எங்கேயோ இருக்குது, அதோட பொசிஷன் இருக்குல்ல அது வந்து எங்கேயோ இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா பாருங்கள், இந்த க்யூபை செலக்ட் பண்ணுவேன். க்யூபை செலக்ட் பண்ணோடனே பாருங்கள், இந்த சைடு இன்ஸ்பெக்டர் விண்டோவில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே காமிக்குது. ஸோ இங்கே பாருங்களேன், மேலே ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற இடத்துல நீங்கள் பொசிஷன், ரொட்டேஷன், அதோட ஸ்கேலு, ஸ்கேல்னா அதோட சைஸ் சரிங்களா, ஸோ அதெல்லாம் போட்டிருக்கோம். இங்கேருந்து நீங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 0, ஜெட் ஆக்சிஸ்லேயும் 0 அப்படின்னு வைக்க போகிறேன். அப்படி பண்ணுறதால எல்லாத்துக்குமே சென்டரில் வந்துடும், ஓகே. நீங்கள் அப்படி கூட பண்ண வேணாம், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீசெட் கிளிக் பண்ணிங்கனாலும் அது எல்லாமே ரீசெட் ஆகி நடுவில் வந்துடும், ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட், அதாவது இந்த க்யூப் வந்து நம்மளுக்கு நடுவில் இருக்குது, ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னா, நம்ம கேமுக்காக ஒரு தரை, அதாவது கிரவுண்டு மாதிரி ஏதாச்சும் நேராக இருக்கிற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த க்யூபே நம்மளுக்கு ஒரு கிரவுண்டு மாதிரி மாற்றிக்குவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இதை வந்து கொஞ்சம் பெருசாக ஆக்கிடுவேன். எப்படி ஆக்குவேன்னா, ஸ்கேலில் இருக்குல்ல, ஸ்கேலில் போயிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 15, ஒய் ஆக்சிஸில் அப்படியே 1 இருக்கட்டும், ஜெட் ஆக்சிஸில் 100 அப்படின்னு ஆக்குவேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் நேராக அந்த மாதிரி ஒரு பிளேன் கிரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்குவேன், இந்த ப்ளூ ஆரோவில் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிக்குவேன். கரெக்டாக இந்த கேமரா இருக்குல்ல, இந்த கேமரா வந்து இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ப்ளூ ஆரோவில் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் யா, இட்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம், நம்மளோட கேமரா இங்கே இருக்குது. அண்ட் யா கைஸ், நான் கேமரா பற்றி நான் உங்களுக்கு இன்னும் சொல்லித்தரலால. ஸோ மேலே பாருங்களேன், நம்மளுக்கு சீனுக்கு அப்புறம் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ மாதிரி இருக்குது. ஸோ இந்த விண்டோவில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, நம்மளோட கேமரா இருக்குல்ல, நம்மளோட கேமரா எதை பார்க்குதோ அதுதான் வந்து இந்த கேம் வியூவில் இருக்கும். அதாவது ஈஸியாக சொன்னால், நீங்கள் கேமெல்லாம் விளாட்றீங்களே, இந்த கேமரா முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு கேமில் தெரியும், ஓகே. ஸோ இப்போ நான் இதை கேமராவை மேலே தூக்கிக்கிறேன். இப்போ கேம் வியூவில் பாருங்களேன், கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ அதே இது கேமராவை கொஞ்சம் நான் கீழே இறக்கிக்கிறேன், பாருங்கள் கேம் வியூவில் கீழே இருக்கிற மாதிரி. ஸோ புரியுதா உங்களுக்கு, இதுதான் வந்து நம்மளோட கேமரா, ஓகே. ஸோ ஒரு விஷயத்தை பாருங்களேன், நம்ம இப்போ கேம் வியூ, சீன் வியூ இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேவா இருப்போம், மாற்றிக்கிட்டே வரப்போம், எவ்வளோ டைம் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கேம் வியூ இருக்குல்ல அப்படியே ட்ராக் பண்ணிட்டு நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டேன்னா, இப்போ பாருங்கள் இந்த சைடு வந்துருச்சு. இப்போ நான் ரியல் டைமில் மேலே கீழே ட்ராக் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் பண்ணுவேன், அது வந்து அதே மாதிரி எல்லாம் காமிக்கும் ரியல் டைமில். இப்போ நான் மேலே கொண்டு போகிறேன் பாருங்கள், அண்ட் கீழே கொண்டு போகிறேன் பாருங்கள்,
நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ நான் அந்த கேமராவை கொஞ்சம் பின்னாடி இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அண்ணா கைஸ், இந்த கேம் வியூ இருக்குல்ல, இந்த கேம் வியூவில் தான் ஆக்சுவலாக அவங்களோட கேம் வந்து எப்படி என்ன தெரியுது அதெல்லாம் வந்து இங்கே தான் தெரியும், ஓகேவா? அண்ட் இந்த கேம் வியூவை இங்கே மட்டும்தான் ட்ராக் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து வைக்கலாம். இப்போ கீழே எடுத்து வைக்கலாம், இந்த இடத்துல எடுத்து வைக்கலாம், இப்படி வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். இந்த கேம் வியூ விண்டோ மட்டும் கிடையாது, இந்த இன்ஸ்பெக்டர் விண்டோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த இடத்துல வேணாலும் எதை வேணாலும் வச்சுக்கலாம், ஓகே? பட் திரும்பியும் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு போனோம்னா மேலே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிட்டு டீஃபால்ட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? அண்ட் சில நேரம் இந்த விண்டோ வந்து உங்களுக்கு தெரிலனா நீங்கள் மேலே இந்த விண்டோ அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச விண்டோவை கொண்டு வந்துக்கலாம், ஓகேவா? ஸோ யா, இட்ஸ் பர்ஃபெக்ட். நம்மளோட கிரவுண்டு வந்து இந்த இடத்துல இருக்குது, ஓகே? ஸோ பாருங்கள் இஸ், நம்மளோட இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இதுக்கு பேர் இன்னும் கியூப் அப்படின்னே இருக்குது. ஸோ இதோட பேரை வந்து நம்ம கேமுக்காக மாற்ற முடியும், ஓகேவா? என்ன பண்ணோம்னா மேலே இந்த சைடில் போங்க, இன்ஸ்பெக்டர் விண்டோவில் எடுத்தோன்னே அதுதான் இருக்குது பாருங்கள், கியூப் அப்படின்னு போட்டிருக்கா. அதோட பேரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலேன், ரீநேம் பண்ணிக்கிறேன், கிரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன், ஓகே? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். ஸோ நான் கிரவுண்ட் அப்படின்னு வச்சு என்டர் நம்பிக்கிட்டேன். இந்த சைடு பாருங்கள், கிரவுண்ட் அப்படின்னு பேராக மாறிடுச்சு, ஓகே? ஸோ ஓகே, நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ நான் நம்மளோட கேமுக்குள்ளே இன்னொரு 3D ஆப்ஜெக்டை ஆட் பண்ண போகிறேன், அதுவும் கியூபாக தான் இருக்க போகுது, ஓகே? அண்ட் என்னோட கேம் வியூ இருக்குல்ல, அதை இந்த சைடில் நான் கொண்டு வந்துக்கிறேன், அப்போ தான் நல்லா பார்க்க இருக்கும், ஓகே? அண்ட் திரும்பியும் இதோட பொசிஷனாக நான் ரீசெட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நம்மளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட பேர் இருக்குல்ல, இந்த கியூப் அப்படின்ற பேரையும் நான் பிளேயர் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இந்த கியூப் தான் நம்மளோட பிளேயராக இருக்க போகிறாரு, சரிங்களா? பிளேயர் அப்படின்னு வச்சுக்கிறேன், ஓகே? அண்ட் யா, ஸோ இப்போ இந்த பிளேயருக்கு முன்னாடி அப்படியே டேரெக்டாக போனோம்னா என்ன பண்ணணும், பிளேயர் அப்படின்றத செலக்ட் பண்ணணும், சீன் வியூக்குள்ளே போகணும், எஃப் அமுக்கணும். அண்ட் நீங்கள் பார்க்கலாம், நான் அந்த பிளேயருக்கு முன்னாடி அப்படியே கரெக்டாக இருக்கேன், ஓகே? ஸோ இப்போ இதை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன், ஓகே? ஸோ கைஸ், நம்மளோட கேம் வியூவில் பாருங்கள், ஆ பாருங்களேன், நம்மளோட கேம் வியூவில் நம்மளோட அந்த பிளேயர், அதாவது அந்த கியூப் வந்து கண்ணுக்கே தெரிய மாட்டேறியான். ஏன் அப்படி தெரிய மாட்டேங்குதுன்னா நம்மளோட இந்த கிரவுண்டும் அப்புறம் இந்த கியூபும் எல்லாம் வெள்ளை கலரில் இருக்குது. ஸோ எப்படி தெரியும் ஆ? ஸோ வாங்க, நம்மளோட பிளேயருக்கு ஏதாச்சும் ஒரு கலர் ஆட் பண்ணும். ஸோ கலர் ஆட் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் பேனலில் இருக்கிற அசட்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணுவேன். அண்ட் என்ன பண்ணுவேன்னா க்ரியேட் அப்படின்றதில் போயிட்டு நிறைய இது இருக்கும், ஓகே? நிறைய இது இருக்கும், அதில் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு மெட்டீரியல் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் மெட்டீரியல் அப்படின்றத கிளிக் பண்ணுவேன், இந்த மாதிரி வந்து வந்துக்கிறோம், ஓகே? ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு பேர் வச்சுக்குவோம், என்ன இப்போம்னா பிளேயர் மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்குவோம், ஓகேவா? பிளேயர் மெட்டீரியல் அப்படின்னு வச்சுட்டேன். அண்ட் யா, ஓகே. ஸோ இந்த பிளேயர் மெட்டீரியலில் கிளிக் பண்ணுங்களேன், இன்ஸ்பெக்டர் விண்டோவில் நிறைய இது என்னென்னமோ வருது. ஸோ இங்கேருந்து நம்மளோட இந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோ மெட்டாலிக்காக இருக்கணும், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கணும், அதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட கலர் என்ன வேணுன்றது இங்கே மேலேருந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணுவேன், கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றது கேட்கும். ஸோ நான் இப்போதைக்கு ரெட் கலர் வேணாம், வொய்லெட் கலர் வச்சுக்குவோம், ஓகே? ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், ஓகே? ஸோ நான் வொய்லெட் கலர் வச்சுக்கிறேன், ஓகே? அண்ட் நீங்கள் இங்கே கீழே ப்ரிவ்யூ பார்க்கலாம் நம்மளோட கலர் எந்த மாதிரி இருக்குன்றது. ஸோ இப்போ நான் மெட்டாலிக் இருக்குல்ல, அந்த மெட்டாலிக்கை கூட்டி விட்டேன்னா பாருங்கள், அப்படியே நம்மளோட அப்படியே அந்த மெட்டல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஸ்மூத்னஸை கூட்டி விட்டோம்னா பாருங்கள் எவ்வளோ அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் இங்கேருந்து நீங்கள் பார்த்து ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம், ஓகே? ஸோ இட்ஸ் ஓகே, நீங்கள் இப்போ வந்து மெட்டீரியலை க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட், அதாவது நம்மளோட பிளேயருக்கு எப்படி கொண்டு போகிறதுனா ரொம்ப ஈஸி கைஸ். இதனால தான் யூனிட்டி ரொம்ப ஈஸி. நீங்கள் ஜஸ்ட் அந்த மெட்டீரியலை பிடிக்கணும், அப்படியே ட்ராக் பண்ணணும், ட்ராக் பண்ணிட்டே நம்மளுக்கு எதில் கொண்டு போகணுமோ அதில் வைக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த பிளேயரில் அப்படியே ட்ராக் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பிளேயர் வந்து இந்த கலரில் மாறிட்டார். நீங்கள் ஜஸ்ட் இங்கேருந்து ட்ராக் பண்ணி வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கிரவுண்டும் இந்த கலரில் மாறிடுச்சு, பட் எனக்கு தேவையில்ல, அதனால் நான் அப்படியே வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, சப்பையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் மெட்டீரியலெல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த மெட்டீரியலில் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இந்த கலரெலாம் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அங்கேயும் சேஞ்ச் ஆகும், அந்த கியூப்லேயும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம மெட்டீரியல் வந்து அதுக்கு இப்படின்னு ட்ராக் பண்ணி வச்சிட்டோம். அப்படி வைக்கிறதால நம்மளோட அந்த மெட்டீரியல் வந்து அந்த கியூபுக்காக அசைன் ஆயிரும். ஸோ இனிமேல் இங்கேருந்து நீங்கள் என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த கியூபும் கியூபோட கலரும் மாறும், ஓகே? ஸோ நம்ம வொய்லெட் கலர்லேயே வச்சுக்குவோம், ஓகே? அண்ட் யா, இட்ஸ் பர்ஃபெக்ட். அண்ட் இந்த கேமரா நம்மளோட கியூபுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போய்க்குவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும், ஓகே? ஸோ கொஞ்சம் மேலே அண்ட் கொஞ்சம், ஓகே, இது நல்லாயிருக்கு. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்மளோட பிளேயருக்கு நம்ம ஆட் பண்ணிட்டோம், மெட்டீரியல் ஆட் பண்ணிட்டோம், கலர் ஆட் பண்ணிட்டோம், நல்லாயிருக்கு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், அதாவது மேலே ப்ளே பண்ணுறது, அதாவது நம்மளோட கேமை ஸ்டார்ட் பண்ணுறது, ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை ரன் பண்ணோம்னா மேலே ப்ளே பாஸ் பட்டன்லாம் இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், பாருங்களேன், நம்மளோட கேம் வியூவில் கூட பாருங்கள்,
ஒன்றுமே நடக்கலை. இதா பாருங்கள், ஒன்றுமே நடக்கலை. ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்பீங்க. இருங்க, நான் ப்ளே வியூவிலேருந்து வெளியே வந்துக்கிறேன். திரும்பியும் ப்ளே வியூவிலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் திரும்பியும் அங்கே ப்ளேலையே கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடுவீங்க. ஸோ பாருங்கள், நம்மளோட இந்த கியூப் இருக்குல்ல, இதை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுருவோம். இப்போயும் நான் ப்ளே பண்ணுறேன். பாருங்களேன், நம்மளோட கியூப் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்குது. இது அப்படியே கீழே விழுந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த கியூப் அப்படியே கீழே விழுகிற மாதிரி அப்படியே ரியலிஸ்டிக்காக அப்படியே தெரிய வைக்கணும்னா நம்ம ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அது எப்படி ஆட் பண்ணணுன்றதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் பிளேயருக்கு தான் ஆட் பண்ணணும். ஸோ பிளேயரை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இந்த இன்ஸ்பெக்டர் விண்டோவில் நிறைய இது வந்திருக்கு. அந்த பிளேயருக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணணும், ஓகேவா? ரியலிஸ்டிக்காக ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணணும்னா, இங்கே ஆட் காம்போனன்ட் அப்படின்னு இருக்கா, இதில் கிளிக் பண்ணணும். ஆட் காம்போனண்ட்டில் கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு நிறைய இது காமிக்கும் பாருங்கள், மெஷ்ஷு, எஃபெக்ட்ஸு, ஃபிசிக்ஸு, நிறைய இது காமிக்குதா. ஸோ ஃபிசிக்ஸில் கிளிக் பண்ணிட்டு இப்போ ரிஜிட் பாடியில் நான் கிளிக் பண்ணுவேன். நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா, சயின்ஸில் ஃபிசிக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிஜிட் பாடினா என்னன்னு. ரிஜிட் பாடினா ஒன்றும் கிடையாது, ஒரு சாலிட் பாடி, ஓகேவா? சாலிட் பாடினா உங்களுக்கு புரியுதா? இது வந்து ஒரு சாலிட் தானே, புரியுதா? சாலிட் தானே, லிக்விடெல்லாம் கிடையாதுல்ல. ஸோ ரிஜிட் பாடினா ஒரு சாலிட் பாடி, ஓகே? ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து மாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதோட வெயிட் மாஸ் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம படித்தது தான் கைஸ், நம்ம படித்தது தான், எல்லாமே இங்கே படித்தது தான் இருக்கும், ஓகே? நீங்கள் எந்தவுமே குழப்பிக்க தேவையில்லை. மாஸ் எவ்வளோ நம்மளோட மாஸ் இருக்கணும், ட்ராக், ஆங்குலர் ட்ராக், இதை பற்றி நான் இந்த ரெண்டு பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லுவேன். அடுத்து பாருங்கள், யூஸ் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்மளுக்கு கிராவிட்டி இதில் தேவையில்லை. கிராவிட்டி இருந்தால் தானே நம்மளோட அந்த ஆப்ஜெக்ட் மேலே இருந்து அப்படியே கீழே விழுகும். சயின்ஸ் படிச்சிருப்பீங்களா, கிராவிட்டி, அந்த நியூட்டனோட மண்டையில் ஆப்பிள் விழுந்துச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுதான். அப்போ யூஸ் கிராவிட்டி அப்படின்றதெல்லாம் நான் டிக் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி டிக் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ நான் டிக் பண்ணிட்டேன்னா எனக்கு கிராவிட்டி கிடைக்கும், ஓகே? ஸோ இப்போ நான் வந்து ரிஜிட் பாடியில் டிக் பண்ணி விட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. நம்மளோட ஆப்ஜெக்டை பாருங்கள், பாருங்கள் அப்படியே மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. இன்னொரு வாட்டி நான் மேலே இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுறேன். அண்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன், பாருங்களேன் அப்படியே கீழே விழுந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சுல, இப்போ ரியலிஸ்டிக்காக அப்படியே ஃபிசிக்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ ரைட் நவு நம்மளோட கியூப் வந்து ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி, அப்படியே விழுகிறப்ப அப்படியே போரிங்காக விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கியூபை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு மேலே நான் ரொட்டேட் டூலில் போவேன். பாருங்கள், மேலே நம்மளுக்கு இப்போ நம்ம மூவ் டூலில் இருக்கோம். மூவ் டூலில் இருக்கிறப்ப நம்மளால் இப்படின்னு மூவ் பண்ண முடியும். அப்படியே வந்து இந்த சைடில் எல்லா டூல்ஸும் இருக்குது. இப்போ இதுதான் ரொட்டேட் டூலு, இதுதான் ஸ்கேல் டூலு. ஸ்கேல் டூலை வச்சு நம்ம எப்படின்னு சைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஓகே? ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 2D மேனுபுலேட்டிங் வியூ. ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் 2D எடிட் பண்ணலாம், ஓகேவா? இப்போதைக்கு நம்மளுக்கு 2D பற்றி தெரிஞ்சிக்க தேவையில்லை, ஓகே? ஸோ நான் இதை வந்து முன்னாடி இருந்த மாதிரி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ நான் இந்த ரொட்டேட் டூலை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்மளோட கியூபை, ஓகே? ஸோ பாருங்கள், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரொட்டேட் டூல், இந்த மூவ் டூல் இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாமே ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, என்னென்னா QWERT, ஓகே? ஃபஸ்ட்டு வந்து க்யூ. க்யூனா ஒன்றும் கிடையாது, நம்ம இந்த மாதிரி பேன் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, இந்த மாதிரி வந்து இப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வியூ பண்ணிகிட்டு இருந்தோம்ல, இதுதான் வந்து க்யூ, ஓகே? அடுத்து வந்து டப்ளூ. டப்ளூனா வந்து நம்மளுக்கு மூவ், ஓகேவா? மூவ் பண்ணுறதுக்கானது. அடுத்து இனா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அடுத்து ஆர். ஆர்னால் வந்து நம்ம அதோட சைஸை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்புறம் டீனா அந்த 2D மேனுப்புலேட்டிங், ஓகேவா? 2D நம்ம எடிட் பண்ணுறது, ஓகே? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, QWERT ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு 5 பட்டன், கீபோர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு 5 பட்டன் QWERT. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அப்படியே ஃபுல் ஸ்பீடில் உங்களுக்கு சீக்கிரமாக அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இப்போ நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ நான் ஈயில் கிளிக் பண்ணிக்குவேன், கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி ரொட்டேட் பண்ணிக்குவேன், ஓகே? ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் திரும்பியும் மூவ் டூலில் போவேன், கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கிறேன். அண்ட் இப்போ நான் ரன் பண்ணுறேன், பாருங்களேன் கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்படியே பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சுல. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் இந்த ரொட்டேஷன் எல்லாம் பண்ணதை நான் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே ஆட்டிக்கிறேன். கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு, கண்ட்ரோல் Z அமுக்கிறது உங்களுக்கே தெரியுமில, நம்ம அன்டூ பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் Z அமுக்குவோம், அண்ட் கண்ட்ரோல் Y வந்து ரீடூ பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த கியூபை முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே இடத்துல கொண்டு போய் வச்சுக்குவோம். அண்ட் லெட்ஸ் ட்ரை டூப்ளிகேட்டிங் திஸ்.
ஓகே. ஸோ இந்த பிளேயரோட இன்னொரு டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணோம்னா கண்ட்ரோல் டி அமுக்குங்க, இன்னொரு டூப்ளிகேட் க்ரியேட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் பாருங்கள் இன்னொரு டூப்ளிகேட் இங்கே இருக்குது. ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை திரும்பியும் டூப்ளிகேட் பண்ணிட்டு அதே மாதிரி சேம் சைஸில் இருக்கிற சேம் ப்ராப்பர்ட்டிஸோட அதே ஆப்ஜெக்டை டூப்ளிகேட் பண்ணோம்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் அதோட பேரை இங்கேருந்து அப்படியே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மாற்றவும் செய்யலாம். ஓகேவா? ஸோ பேரை என்ன வேணாலும் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த டூப்ளிகேட்டை எடுத்துகிட்டு ஒரு வேளை மேலே கொஞ்சம் மேலே ட்ராக் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த சைட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்களேன். இட்ஸ் ஆசம், சூப்பராக இருந்துச்சுல, இப்படி விழுகிற அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சுல. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எதனால் பிஹேவ் ஆகுது? அஃப்கோர்ஸ் இந்த காம்போனன்ட்ஸால் தான். நம்ம காம்போனன்ட்ஸை ஆட் பண்ணிட்டு இந்த ரிஜிட் பாடியை ஆட் பண்ணதால் தானே இந்த மாதிரி ஆச்சு. ஸோ வெயிட், லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. நான் வந்து இந்த பிளேலேருந்து வெளியே வந்துக்கிறேன். ஸோ பாருங்கள் கைஸ், நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணுறப்ப அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை தான் இதில் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் இருக்கும். இந்த காம்போனன்ட் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இந்த காம்போனன்ட்டில் வந்து அதோட பொசிஷனு, அதோட ரொட்டேஷனு எந்த மாதிரி ரொட்டேட்டாக இருக்கணும், அதோட ஸ்கேலு சைஸ் இருக்கும்ல, அதோட சைஸ் இப்போ பாருங்கள் நான் இந்த சைட்லேருந்து கூட்டலாம் குறைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இங்கேருந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல இங்கேருந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் இந்த சைட்லேருந்து கூட்டுறேன், கூட்டுறப்ப பாருங்கள் இந்த சைடும் கூடுது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்மளோட அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன், அதோட ரொட்டேஷன், அதோட ஸ்கேல் அதெல்லாம் இருக்கும்ல, சைஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இங்கேருந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற காம்போனெண்ட்டில் காமிக்கும். ஓகேவா? இது வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும், சரிங்களா? அடுத்து கீழே பாருங்கள், பாக்ஸ் கொலைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ பாருங்கள் கைஸ், இப்போ இந்த பாக்ஸ் கொலைடரை நான் டிசேபிள் பண்ணிடுறேன். டிசேபிள் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன், பாருங்களேன் அது கொலைடே ஆகலை, அப்படியே கீழே போயிடுச்சு. ஓகே. ஸோ கொலைட்னா உங்களுக்கு தெரியும்ல, கொலைட்னா இடிக்கிறது, கரெக்டாக? ஸோ இந்த பாக்ஸ் கொலைடர் இருக்குல்ல, இது வந்து இடிக்கிறது அதெல்லாம் இருக்கும்ல, கொலைடுனாலே இடிக்கிறது, கரெக்டாக? ஸோ இது வந்து இந்த மாதிரி இடிக்கிறது அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மெஷ் ரெண்டரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மெஷ் ரெண்டரர்னால் அப்படி பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த மெஷ் ரெண்டரர் இருக்கிறதால தான் நம்மளோட இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ட்ரா ஆகி நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ நான் இதை டிசேபிள் பண்ணுறேன் பாருங்களேன், அந்த ஆப்ஜெக்டே காணும். ஆக்சுவலாக அந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்குது, பட் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ரெண்டர் ஆகாது, சரிங்களா? ஸோ இந்த மெஷ் ரெண்டரர் ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடியை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம தானே ஆட் காம்போனன்ட் கொடுத்து ஆட் பண்ணோம். ஸோ பாருங்க கைஸ், நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி வேணும்னா இந்த கொலைடரும் இந்த ரிஜிட் பாடியும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இந்த கொலைடரை எடுத்து விட்டேன்னா அது வாட்டி கீழே அப்படியே போய்கிட்டே இருக்கும்ல. ஸோ அதுதான் புரிஞ்சா உங்களுக்கு. அண்ட் அடுத்து மேலே பாருங்கள், மெஷ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை பற்றி ஏன்டா சொல்லலை அப்படின்னு கேட்டிருப்பீங்களே. ஸோ இது ஒன்றும் அட்வான்ஸ்டு காம்போனெண்ட்டெல்லாம் கிடையாது, இது ஒன்றும் கிடையாது. நம்ம வச்சுருக்கோம்ல நம்மளோட மெஷ்ஷுனால் ஒன்றும் கிடையாது கைஸ், நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, 3D ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து மெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ நம்மளோட மெஷ் இருக்குல்ல, அதோட ஷேப் வந்து எந்த மாதிரி இருக்குன்றது இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பால் மாதிரி சின்னதாக ஒன்று தெரியுது, அங்கே டபுள் கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு கேப்சூல் மாதிரி வேணும்னா கேப்சூல் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பியர் மாதிரி வேணும்னா ஸ்பியர் மாதிரி கண்ட்ரோல் பண்ணி ஸ்பியர் மாதிரி ஆக்கிக்கலாம், சிலிண்டர் மாதிரி ஆக்கிக்கலாம், பிளேனாக ஆக்கிக்கலாம், கேப்சூலாக ஆக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து நீங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், சரிங்களா? பட் இது மேக்ஸிமம் நம்மளுக்கு தேவைப்படாது, பிகாஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆப்ஜெக்டை நம்ம இந்த சைட்லேருந்தே கொண்டு வந்துக்கலாம், சரிங்களா? ஸோ முன்னாடி இருந்த மாதிரி ஆக்கிக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து மெஷ் ஃபில்டர். ஸோ இப்போ வந்து இந்த மேலே டூப்ளிகேட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கியூப், இந்த கியூபை வந்து ஒரு வேளை நான் வந்து இப்போ நான் ஒரு ஸ்பியராக மாற்றிக்கிறேன். ஓகே. அண்ட் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பியராக மாறிடுச்சு. ஓகே, ரவுண்டாக ஸ்பியர் மாதிரி இருக்கும். பட் கைஸ் பாருங்கள், இந்த ஸ்பியராக மாறி இருக்குது, ஆனால் இதுக்கும் பாக்ஸ் கொலைடர் தான் இருக்குது. அப்போ கொலைட் ஆகிறப்போ ஒரு பாக்ஸ் எப்படி கொலைட் ஆகுமோ அந்த மாதிரி தான் வந்து இது காமிக்கும். இருங்களேன் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன், இது கொலைட் ஆகிறப்ப ஒரு பாக்ஸ் எப்படி கொலைட் ஆகுமோ அந்த மாதிரி தான் காமிக்கும். அப்படியே இடித்து அப்படியே நின்றுச்சு. இதை சுற்றி பாக்ஸ் கொலைடர் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ ஒரு பாக்ஸ் எப்படி கொலைட் ஆகிறப்ப பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பியருக்கு வந்து பாக்ஸ் கொலைடர் தேவை கிடையாது, ஸ்பியர் கொலைடர் தான் தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பாக்ஸ் கொலைடருக்குல அதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் அப்படின்னு கொடுத்துடலாம், ரிமூவ் காம்போனன்ட் அப்படின்றத கொடுத்துடலாம். கொடுத்தோடனே பாருங்கள், இப்போ காம்போனன்ட்டே இல்லை. இப்போ அதுக்கு சும்மா இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன்,
கொலைடே ஆகாது, அப்படியே போயிடுச்சு. சரிங்களா, நம்மளுக்கு ஒரு கொலைடர் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஆட் காம்போனெண்ட்டில் கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணுவோன்னே நான் சர்ச் பண்ணுவேன். என்ன சர்ச் பண்ணுவேன்னா ஸ்பியர் கொலைடர் அப்படின்னு சர்ச் பண்ணுவேன். ஸோ நம்மளுக்கு கிடச்சிரும், ஓகேவா. ஸோ இப்போ நான் ஸ்பியர் கொலைடரில் கிளிக் பண்ணுவேன்னா பாருங்கள், நம்மளுக்கு வந்து நம்மளோட காம்போனெண்ட்டில் ஸ்பியர் கொலைடர் வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்பியர்க்கான கொலிஷன் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்பியர் கொலைடர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும், ஓகேவா. இப்போ பாருங்களேன், ரவுண்டான ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஸ்பியர் வந்து ஒருவேளை கொலைட் ஆச்சுன்னா எப்படி கொலைட் ஆகுன்றதை இப்போ பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே ரவுண்டாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி கொலைடு, அந்த மாதிரி கொலிஷன் இருக்குல்ல. ஸோ நல்லா இருக்குல்ல இது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் காம்போனன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே கொண்டு வந்துக்கிறேன், ஓகேவா. ஸோ முன்னாடி இந்த மாதிரி தானே இருந்துச்சு. அண்டு இந்த க்யூபை நான் இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். சும்மா கிளிக் பண்ணிட்டு டெலீட் அமுக்குனீங்கன்னா டெலீட் ஆயிரும், ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சா கைஸ், இந்த காம்போனன்ட்ஸ் இருக்குல்ல, இந்த காம்போனன்ட்ஸால் தான் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு எல்லாமே பண்ணுறோம், ஓகேவா. ஸோ பாருங்கள், நம்ம வந்து மெட்டீரியல் அப்படின்றத க்ரியேட் பண்ணோம். இந்த மெட்டீரியல் எடுத்து நம்ம ஜஸ்ட் ட்ராக் பண்ணி அது மேலே வச்சோம். வச்சோன்னே பாருங்கள், நம்மளோட காம்போனன்ட்ஸுன்ற இடத்துல இந்த சைடு பாருங்கள் பிளேயர் மெட்டீரியல் அப்படின்றதும் வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ பாருங்கள், நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் ஆட் பண்ணுறோம் நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்காக. எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, எந்த ஒரு காம்போனண்ட்டும் ஆட் பண்ணோம்னா இந்த சைடு வந்து காமிச்சிரும். ஸோ நம்ம பிளேயர் மெட்டீரியல் ஆட் பண்ணோன்னே இங்கே காமிச்சிருச்சு நம்மளோட காம்போனன்ட்ஸ், இந்த பிளேயரோட காம்போனன்ட்ஸில் இதையும் காமிச்சிருச்சு. இங்கேருந்தே நீங்கள் எல்லாத்தையுமே இப்போ கண்ட்ரோல் பண்ணலாம், ஓகே. ஸோ நல்லா இருக்குல்ல இதெல்லாம், அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. கரெக்டாக இதெல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி தானே இருக்குது. ஸோ ஈஸியாக சொன்னோம்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, நம்மளோட ஆப்ஜெக்ட் அதோட என்ன இடத்துல என்ன இருக்குது, அதை என்ன பண்ண வைக்கணும், அது எல்லாமே இந்த காம்போனன்ட்ஸை வச்சு தான். ஆட் காம்போனண்ட்டில் போயிட்டு நம்ம எல்லாம் பண்ணுவோம். எஃபெக்ட்ஸு, ஃபிசிக்ஸு, நேவிகேஷனு, ஆடியோ, வீடியோ, ரெண்டரிங், மிசலினியஸ், அனலிஸ்டிக்ஸ், ஸ்கிரிப்ட்ஸு, யூஐஏ, ஏஆர், விஆரு, ப்ரோக்ராமிங், எல்லாமே இந்த சைடு இந்த இன்ஸ்பெக்டர் விண்டோ தான், ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சா நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அதுக்கு என்ன பண்ண வைக்கணுமோ அந்த சைட்லேருந்து காம்போனன்ட்ஸாக ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு சொல்லி தந்து எல்லாம் புரிஞ்சிச்சு. ஸோ கைஸ், இப்போ நம்மளோட இந்த ஸ்கை இருக்குல்ல, இந்த ஸ்கை ஒரு மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்கையை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட மெயின் கேமராவில் கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணோன்னே இந்த மெயின் கேமராவில் ஸ்கை பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலக்ட் ஆயிருக்கு. இதை வந்து நான் சாலிட் கலராக மாற்றிக்குவேன். சாலிட் கலராக மாறிடுச்சுன்னா நம்மளோட அந்த பேக்ரவுண்ட், நம்ம அதாவது இந்த ஸ்கை வந்து ஏதாச்சும் ஒரு சாலிட் கலராக, ஏதாச்சும் ஒரு கலர்லாம் நம்ம மாற்றிக்கலாம், ஓகே. ஸோ பேக்ரவுண்டில் நான் கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்குவேன். ஸோ ரெட் கலரெல்லாம் வச்சா நல்லா இருக்கு, அதில் கொஞ்சம் கிரேஷ் ஒயிட் இந்த மாதிரி டார்க்கான இந்த மாதிரி வச்சுக்கிறேன், ஓகே. தெரியுதா உங்களுக்கு? ஸோ கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கட்டும், ஒயிட்டாகவும் இருக்கட்டும், அண்டு இது நல்லா இருக்குது, ஓகே. ஸோ நம்மளோட ஸ்கை வந்து இந்த கலரில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் பண்ணுறதை மட்டும் பண்ணுங்கள், சரிங்களா. அண்ட் இப்போ இந்த ஆப்ஜெக்டை கொஞ்சம் மேலே இப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன், நம்மளுக்கு அது கீழே விழுகிற மாதிரி தெரியும், ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். யா கைஸ், முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஆப்ஜெக்டெல்லாம் இப்போ வந்து ப்ளே மோடில் இருக்குது, சரிங்களா. ப்ளே மோடில் இருக்கிறப்பே நான் என்னோட ஆப்ஜெக்டெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இப்போ இங்கேருந்து இதை தொட்டு இப்படின்னு மூவ் பண்ண முடியும், இதை மேலே கொண்டு போக முடியும். இப்போ பாருங்கள், மேலே கொண்டு போனால் அப்படியே விழுகுது, நிறையா பண்ண முடியும், சரிங்களா. பட் கைஸ், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நான் வந்து இதை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளே பண்ணுறப்பே நான் வந்து இந்த பாக்ஸ் கொலைடரையே நான் டிசேபிள் பண்ணிட முடியும், ஓகே. டிசேபிள் பண்ணிட முடியும். இப்போ இந்த கிரவுண்ட் இருக்குல்ல, இந்த கிரவுண்ட் பிளேனையே நான் இங்கேருந்து டிசேபிள் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும், சரிங்களா. பட் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே நான் ப்ளே மோட்லேருந்து அப்படியே எக்ஸிட் ஆன உடனே முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எல்லாம் வந்துடும், சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த ப்ளே மோடில் இந்த ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாதீங்க, அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா, ஓகே. ஸோ ப்ளே மோடில் இருக்கிறப்ப எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக ப்ளே மோட்லேருந்து வெளியே வந்தோடனே எல்லா சேஞ்சஸும் காணாமல் போயிடும், ஓகேவா. அது முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளே மோடில் நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணவே தேவையில்லை, ஓகேவா. நீங்கள் அவ்வளோ நீங்கள் அதெல்லாம் பண்ணவே வேணாம், ஓகே. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாம் புரிஞ்சா, நம்ம ஜஸ்ட்டு ஒரு கலரெல்லாம் ஆட் பண்ணோம் எல்லாம் பண்ணோம், சரிங்களா. ஸோ இப்போ இந்த க்யூபை கொஞ்சம் கீழே கொண்டு போய்க்குவோம், அண்ட் இங்கேயே இருக்கட்டும், ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சீனில் நிறைய இதெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணணும்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணலாம், இல்லாட்டி மேலே ஃபைலில் கிளிக் பண்ணிட்டு சேவ் சீன்ஸில் கிளிக் பண்ணிட்டோம்னா அது சீனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து லெவல் 1 அந்த மாதிரி வச்சுக்குவோம். சீன்ஸ்னால் ஒன்று கிடையாது, லெவல்ஸ் மாதிரி தான், சரிங்களா. ஸோ நான் லெவல் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன்,
ஓகே. அண்ட் இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணோடனே பாருங்களேன், நம்மளுக்கு வந்து மேலே இந்த இடத்துல லெவல் ஒன் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம முன்னாடி அன்டைட்டில் அப்படின் தானே இருந்துச்சு, இப்போ பாருங்கள் லெவல் ஒன் அப்படின்ற பேர் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம ஒரு சீன் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, சீன்னா லெவல்ஸ் மாதிரி, சரிங்களா. நம்ம வந்து அந்த ஒவ்வொரு லெவலுக்கான எடிட்டிங் மாதிரி அதெல்லாம் பண்ணிக்கலாம், சரிங்களா. அண்ட் கீழே பாருங்கள் அசெட்ஸ் அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு அந்த லெவல் அப்படின்றதும் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு அந்த லெவலை வந்து இங்கே பார்த்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா, புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ கைஸ் இந்த வீடியோவில் இது போதும். உங்களுக்கு எப்படி பிளேயர் மெட்டீரியல் ஆட் பண்ணணுன்றதை சொல்லிட்டேன். அண்ட் இந்த காம்பனன்ஸ் எல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் என்ன எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஐயா கைஸ் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த கேம் வியூவில் கிளிக் பண்ணிட்டு நான் ஷிஃப்ட் ஸ்பேஸ் அமுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துக்குவேன். ஓகே, என்ன என்ன பண்ணேன்றதை திரும்பியும் சொல்லவா? ஷிஃப்ட் ஸ்பேஸு. ஓகே, எந்த வியூவை நான் ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டு வர நினைக்கிறேனோ அந்த வியூவை கிளிக் பண்ணணும், ஷிஃப்ட் ஸ்பேஸை சேர்த்து அமுக்கணும், ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடுவீங்க. ஓகே, ஸோ திரும்பியும் ஷிஃப்ட் ஸ்பேஸ் அமுக்கினீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி போயிடுவீங்க. இப்போ கேம் வியூவில் கிளிக் பண்ணுறேன், ஷிஃப்ட் ஸ்பேஸ் அமுக்கிறேன், வந்துட்டேன். அண்ட் திரும்பியும் ஷிஃப்ட் ஸ்பேஸ் அமுக்கிறேன், போயிடுவேன், சரிங்களா. ஸோ இது நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இது போடுவோம் கைஸ். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம கேமுக்கான ப்ரோக்ராமிங் எல்லாமே பண்ணுவோம். நம்மளோட இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இதை வந்து எப்படி மூவ் பண்ணுறது, அது அதுக்கான ப்ரோக்ராமிங், ஓகே, ஆக்சுவல் ப்ரோக்ராமிங் நம்ம பண்ணுவோம், சரிங்களா. ஸோ கைஸ் உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கைஸ். என்ன ரெக்வஸ்ட்னா, என்னால் வந்து இப்போ ஒரு 2 weeks வந்து எனக்கு கொஞ்சம் வேலை நிறைய இருக்குது, சரிங்களா. எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ இந்த 2 weeks வந்து நான் எப்போவுமே முன்னாடி டெய்லி 3 வீடியோ 4 வீடியோ ஒரே நாளில் போட்டுக்கிட்டு இருந்தேன்லாம், அந்த மாதிரி போட முடியாது. ஸோ டெய்லி 1 வீடியோ வரும், ஓகேவா, இந்த ஒரு 2 weeks, சரிங்களா. அந்த 2 weeks முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த மாதிரியே அப்படியே ஒரே நாளில் 4 வீடியோ 5 வீடியோ கூட போடுவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இது போதும் கைஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் நம்ம கேமுக்கான ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் இந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லாம் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அப் டு தட், கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.